ராகுல் வரணும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரூபா பிரச்சனை, ஜிஎஸ்டி வரி பிரச்சனை இருக்கிறனால ராகுல் வந்தால் அந்த பிரச்சனை இருக்காது. மக்கள் மீது மோடி மீது அதிருப்தி இருக்குது. மேக்ஸிமம் மோடி வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆச்சு. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ராகுல் வரணும்னு நினைக்கிறேன். மாற்ற உறுதியாக தேவை. மோடி வந்து ஒரு மாதிரி தனிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி வருது. சர்வாதிகாரம் மாதிரி தெரியுது. இந்த ரூபா நோட்டு மாற்றினது, ஜிஎஸ்டி, பிஸ்னஸ் பூரா போச்சுல அவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக ராகுலுக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. இதான் மோடி தான் வந்தால் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், மோடி தான் வண்ணம். இது நல்லா தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாமே நல்லா தான் வரும். ஒரு 5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் நான் பண்ண முடியும். இது ஒன்று. மோடி வந்து என்ன பண்ணார்? எதுவுமே பண்ணல. அவர் வெளிநாட்டு பிரதமராக இருந்திருக்காரு. இங்கே 13 பேரை தீர்த்து உள்ள சுட்டு கொண்டாங்க. எந்த இதுமே ரியாக்ஷனுமே கட்டில ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கல. கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வந்தாலும் மக்களுக்கு எல்லாம் சேர்ந்த என்ன யாருக்காவது இருக்கா அரசியல் வர்றாங்க. மக்களுக்கு எல்லாம் சேர்ந்து யாருமே நினைக்க மாட்டாங்க. அதுங்க அவங்க சம்பாதிக்க தான் இருப்பாங்க. மோடி திட்டங்கள் ஒன்று நல்லா தான் இருக்குது. லஞ்ச ஒழிப்பு இது இல்லாமல் ஓரளவுக்கு நடைமுறைக்கு நல்லா இருக்கு. அடுத்து மோடி வரலாம், ராகுலுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஜிஎஸ்டி அந்த மாதிரி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால ஏழை மக்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. ராகுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல எந்த ஒரு தப்பு இல்லை. மோடி தான் வாய்ப்பு இருக்கு. இல்லை மோடி வந்து பல திட்டம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியிலையும் ஊழல் நடக்கதா இருந்துச்சு, மோடி ஆட்சியிலையும் ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு மாற்று கதைக்காக மாற்று கட்சியாக வந்தால் நல்லதுன்னு நாங்கள் சமுதாயத்தில் எல்லாருமே என்ன விரும்புறது உண்டு. ரெண்டு பேருமே வந்து மாற்றி இவர் இல்லாட்டம் அவர் சொல்றாரு, அவர் இல்லாட்டம் இவர் சொல்றாரு. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கா? யாருக்குமே கொடுக்கலையே. இப்போ மோடி வந்தாரு, அதை கொண்டு வர இதை கொண்டு வரன்னு ஒன்றும் கொண்டு வரல. நம்ம கருத்து மோடியை பற்றி தான் தெரியும். அவரே வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு, அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். இன்னும் மக்கள் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கல. இனிமே புரிஞ்சுக்கிட்டா நல்லது நடக்கலாம். அவரே இருந்தா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் வந்தா நாட்டுக்கு நல்லது செஞ்சா சரிதான். மோடிதான், மோடிதான் இருக்கும். எல்லாம் பண்றாருல, எல்லா விஷயம் நல்லா பண்றாருல. மதுரை மாவட்டம் நம்ம நினைக்கிறது மோடி, மோடிதான் வரணும் பாக்கணும். மதுரை மாவட்ட மக்களோட மனநிலை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ராகுல் காந்தியை தான் தேர்ந்தெடுக்கிற முடிவுல. வியாபாரிகளுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரின்ட்டு போட்டிருக்காங்க. தொழில வந்து ஏகப்பட்ட பாதிப்பு, வியாபாரிகள் வந்து ஏகப்பட்ட பாதிப்பு. அதனால ராகுல் காந்தியை தான் பிரதமராக வந்து வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மோடியை நீடிக்கிறது தான் எனக்கு தெரியுது. ஆட்சி கரெக்டாக இருக்குல்ல, எல்லாமே கரெக்டாக இருக்கு. நான் ராகுல் வந்தால் நல்லா இருக்கு, மோடி வர வேணாம். மதுரை மாவட்ட மக்கள் ராகுல் தான் வரணும். திமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும், மோடி தான் வருவார். இப்போ இருக்க இந்தியா நல்லா இருக்கு, எல்லா மக்கள் நல்லா இருக்காங்க. எந்த இது இல்லாமல் இந்தியாவே இப்போ முன்னுக்கு போயிட்டு இருக்கு. இவர் வந்ததால இந்தியா முன்னுக்கு போகுது. மோடி தான் வரணும். மோடி வந்து எல்லா ஸ்கீம் கொண்டு வர்றாரு. டிமானிசேஷன் கொண்டு வந்தாரு, நீட்டுக்கு கொண்டு வந்தார். அதனால் பல ஏழை மக்களுக்கு இது கிடச்சிச்சு. அவர் வந்து நல்லா செஞ்சுருக்கார் ஏழை மக்களுக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் ஜெயிக்கும். மோடி இஸ் த பெஸ்ட். ராகுல் வேண்டாம், அவர்லாம் எதுவுமே பண்ணலை. மோடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வெல்லுன்ற அளவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது. ராகுல் கண்டிப்பாக வருவார் சார். மோடி வந்தால் என்ன சார் பண்ணுறாரு? அவர் வந்தால் எல்லாம் கூடுது, தேர்தலப்பாக குறைக்கிறாரு. ராகுல் வந்தால் எல்லாரும் பிழைக்கலாம் சார். கண்டிப்பாக ராகுல் வருவார் சார். இந்த வட்டம் வருவார் சார். மோடிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டு பேர் பக்கமுமே ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது, நெகட்டிவான விஷயமா இருக்குது. பட் தேசிய அளவில் பார்க்கும்போது பாரதிய ஜனதாக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, அதிக அனுபவம் வாய்ந்த ஒரு கேண்டிடேட் மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. ராகுல் காந்திக்கு போதுமான அனுபவங்கள் இன்னும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. வெங்கடேஷ் சார் வந்து நல்ல ஒரு நல்ல மனிதர். நிறைய அவர் வந்து இலக்கிய சார்ந்தவர். அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுடைய அதிருப்தியை ரொம்ப சம்பாரிச்சுக்கிட்டாங்க. 9 கோரிக்கைகளை ஒன்று கூட செய்யலை. அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. காவல் கொண்டாள் நல்லா இருக்கும். மோடி வந்து எல்லாத்தையும் முடக்கிட்டாரு. மக்கள் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. அதனால வந்து ராகுல் வந்தால் நல்லா இருக்கும். காங்கிரஸ் தான் வரணும். சின்ன சின்ன தொழில் ரொம்ப கட்டுப்போச்சு. நிறைய பேர் தொழில் நொடிஞ்சு விலகி போயிட்டாங்க. இந்த ஜிஎஸ்டி பழப்பு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால காங்கிரஸ் வரல என்னுடைய விருப்பம். மோடி எதா இருந்தாலும் திடமான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர். மற்றபடி இந்த 5 வருஷத்தில் எந்த வித ஊழல்ங்கிறது இல்லை. பண மதிப்பீடுங்கிறது புதுசாக வந்ததுனால எல்லாரும் ஜீரணிக்க முடியல. மக்களுக்கு அது சரியாக போய் ரீச் ஆகலை. ஆனால் மீண்டும் மோடி ஆட்சி வரணும். மோடி வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வறுமை கோடி கீழே உள்ள மக்கள்லாம் ஜிஎஸ்டி அது எதுன்னு பெரிய பிரச்சனையில் மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி ஒரு மேட்டரே கிடையாது. எந்த பொருள் எடுத்தாலும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ராகுலுக்காக வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மோடி வந்தால் மேற்கொண்டு நாட்டு ரொம்ப கெட்டு தான் போகுங்கிற நிலமையில தான் இருக்குது. பண மதிப்புக்கு முன்னாடிலாம் வியாபாரம்லாம் சூப்பராக இருந்திருக்கு. அது வந்ததுனால இப்போ ஏகப்பட்ட தொழில்கள்லாம் நட்டமாகிப்போச்சு. ஜிஎஸ்டி வேறு போட்டு அதுலேயுமே வந்து எல்லா தொழிலையுமே கெடுத்துவிட்டாங்க. ராகுல் வந்தால் நல்லா இருக்கும்னு பெரும்பாலான மக்கள் விரும்புகிறாங்க. ராகுல் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மோடி கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஜிஎஸ்டி வரியெல்லாம் வந்து காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வரல, இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நிறையா பாதிச்சிருக்காங்க.
பேங்க்ல நின்று 1000 ரூபா 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னதுனால எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் மோடிக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. மாற்றம் ஏற்படணும் அவ்வளவுதான். மோடி வர 100% வாய்ப்பு கிடையாது. பூரா நோட்டு செல்லான்னு பாதி பேர் அடுத்த போறான். ரத்தத்தை புரிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. பாதி பேர் சேர்ந்து போயிட்டாங்க. பாதி பேர் தூக்குலேயும் தூங்கிட்டாங்க. ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமையாச்சு. நடுத்தரவாதி நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். மாற்றம் மக்களை கண்டிப்பாக நம்ம மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்து அவனு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மோடி இஸ் பெஸ்ட் ராவலி டிஸ்ட்ராய் கண்ட்ரி. I am totally supporting Narendra Modi. 99.1% not a Rahul Gandhi. Not possible. ராகுல் பிரதமராக இருந்தால் இன்னும் மேல் மேலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சிஎஸ்டி வரி சிறுதொழில் பூரா பாலாகிப்போச்சு. நாங்களும் சிறுதொழில் பண்ணுறோம் தான். கண்டிப்பாக மோடி தான் வருவார். நல்ல விஷயங்கள் நிறையா செஞ்சுருக்காரு. 500,000 ஒழிப்பு. இப்போ 500,000 ஒழிச்சேன்றாங்க. பொதுமக்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் பணக்காரங்க ரொம்ப பணம் முடித்தாங்க, வெட்டியாக கழிச்சு போட்டாங்க. அதில் யாருக்கு நமக்கு தானே. ராகுல் வரலாம், 130-140 சீட்டு வரலாம். ஆனால் மோடி அடித்து சொல்கிறேன், 300 சீட்டு குறையாம வரும். அதிமுக தான் உறுதியாகவில்லை. 5 வருஷம் சொன்ன சாதம் இல்லை, ஒரு சாதனை செய்யலை. முதல்ல வந்து நதிகளில் தேசியமாக்கம் சொன்னார், இன்னும் ஆக்கலை. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தி வர மாதிரி பிரியங்கா வந்து ஏற்றுக்கலாம். ராகுல் காந்தி வரட்டும், பிரியங்கா வரட்டும், அதான் நாட்டை பார்ப்பாங்க சார். படித்த பிள்ளைங்க வயசாகி போச்சு, அவங்க ஒதுங்கி போயிட வேண்டியதையா. மோடிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஏடிஎம்கே அலையன்ஸாக இருக்கார், அதனால் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மோடி வந்து வரையக்கூடாது, இந்த சட்டப்படியே மோடி வரக்கூடாது. 500 ரூபா 1000 ரூபா தலை செல்லாத கொண்டு வந்ததுனால ஜிஎஸ்டி பிரச்சனை வந்ததுனால சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புப்பட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து எடுக்கணும், சட்டப்படி வந்து எடுக்கணும். மறுபடியும் மோடி வர்றது சரி வரானே. ஜெயலலிதா இருக்கலாம், அம்மாவுக்கு தான் போட்டோம். இப்போ அம்மாவே இல்லை, அம்மா இல்லாமல் நம்ம போடுறது, அம்மா இல்லாமல் ஆட்சி சரியில்லை. மோடி வரணும் சார். 1000 ரூபா ஒழிச்சது அவர் தான். ஆக்சுவலாக பணக்காரங்களை ஒழிச்சவர் அவர் தான். திருப்பி மோடி வருவார். மோடி வந்து நல்லது செய்கிறார் நல்லது செய்கிறாருன்னு சொன்னான். பிளாட்டு பாறை வியாபாரிகளே தூக்கணும், இது சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணும்ன்றாராம். சிங்கப்பூர் ஆக்கினா நாங்களே விஷத்தை கொடுத்து சாகிறதா? தனி மரமாக மெனாச்சிலும் உழைச்சி சாப்பிட்றோம். அதுவும் பிடிங்கிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? மோடிக்கெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். கடையை பூரா சுத்தப்படுத்தணும், ஒன்றுமே ஆக்கக்கூடாது. மீனாசம் கூட கடை இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் எங்கிட்டு உழைப்பேன், என் குடும்பமே என்னை விஷயம் ஓடுது, எனக்கு கடக்க முடியாது, நொண்டி ஆள். இந்த இதை விட்டு எல்லாத்தையும் விட்டால் நாங்கள் போய் குடும்பத்தோடு நாங்கள் டீ குடிச்சிருவோம். யார் ஆட்சிக்கு வந்தால் நன்மையை செய்யுங்க. ஏழை அவத்தில் அடிக்காது. நான் என்னத்தை கேட்குறோம்? சொத்தை கேட்குறோமா, வீடு கேட்குறோமா, வாசல் கேட்குறோமா? உழைக்கிறதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுக்க போதும். சொல்லுங்கள், யார் உழைக்க தரேன்? நொண்டி பொம்மை நான். இதை வச்சு என் 3 குடும்பம் பிழைக்குது. சொல்லுங்கள், இந்த கடை முன்னாடி நான் 30 வருஷம் போடுறோம், நல்ல பிழைப்பு. நான் பிழைச்சி ஐயா சாமி எல்லாத்தையும் காலையில் விழுந்து விழுங்கினா இந்த இடத்த வாழ முடியுமா? நான் என் காலங்க ஓடி போச்சு. இதுக்கு பதில் சொல்லணும் அரசாங்கம். திமுகவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வார போகிறதுக்கு பிறந்த வர்றாரு. ராஜீவ்காந்தி மயன் தானே வர்றாரு. அவரை ஒருத்தர கை தூக்கிடுவோம் எல்லாரும். ஏழைகளை யாரும் இணைஞ்சு படுத்தக்கூடாது.